இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான ஆப்பிள் மரம். இது வந்து வாட்டர் ஆப்பிள், ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த பழம் வந்து இன்னும் நம்ம ஊர் பக்கம் அதிகமாக ரீச் ஆகலை. இந்த பழத்தில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இந்த பழம் சாப்பிட்டிங்கன்னா கேன்சர் செல்கள் வந்து அழிஞ்சிரும், அதிகபட்சமாக அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுகர் பேஷண்ட் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்லாம், வெயிட் லாஸ் பண்ணலாம். அதாவது இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா தொப்பை இப்பெல்லாம் குறைஞ்சிரும், வெயிட் லாஸ் ஆகிடும். இந்த பழத்தில் அதிகப்படியான ஃபைபர் சத்து இருக்குது, விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஃப்ரெக்ரன்சி லேடி இருக்காங்கள்ல, கர்ப்பிணி பெண்கள், அவங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா குழந்தை வந்து நல்லா வளருமா. அயன் சத்து இந்த இதில் அதிகமாக இருக்கிறனால குழந்தை வந்து நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. தலைவலிக்கிற டைமில் கூட இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா தலைவலி குறைஞ்சிருமா, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருமா. இந்த பழத்தை நடுறதுக்கு வந்து அதிகமாக இடமும் தேவை கிடையாது. சாதாரணமாக எல்லாருமே அவங்க வீட்டிலே நட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா பழம் தரலாம். இந்த பழங்கள் எப்படி காய்ச்சிட்டு வாங்க பாருங்கள். ரொம்ப அதிகமாக நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இப்போ தான் இதில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் பழங்கள் குடிங்கினாங்க. குடிங்கியுமே அதிகமாக இருக்காங்க, இந்த அளவுக்கு பழங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். பழத்துக்கு சந்தையில் கூட இன்னும் வரல, ரேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் இவ்வளோ அதிகமாக சத்துக்கள் இருக்குன்னு மக்களுக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சால் எல்லாமே அதிகபட்சமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. பாரு எப்படி இருக்கு பாருங்க, சின்ன மரம் தான், இவ்வளோ பழங்கள் இருக்கு. இவ்வளோ சத்துமிக்க பழம் வந்து நமக்கு கிடைக்கிது, இந்த மரம் வந்து கிடைக்கிது. சிறுவர்கள் முதல் பெரிய ஆளுக வர எல்லாமே சாப்பிடலாமா. இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆத்திப்பட்டில் இருக்குது. அங்கே மதன் ட்ரேடர்ஸ், ஏசியன் பெயிண்ட் டீலர்ஸ், அவங்க வீட்டில் இருக்குது. யாராவது டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து வாங்கி சாப்பிடுங்க.